ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜியாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஜியாஸ் கிச்சனில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சுண்டவத்தல் எத்தனை கிராம் போடலாம், எவ்வளோ லாபம் கிடைக்கும்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, சுண்டவத்தல் வந்து ரேட் வந்து எக்கச்சக்கமாக ஏறியிருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து நார்மலாக ஒரு ரீசனபிள் ரேட்டாக தாங்க இருந்தது, இப்போ வந்து ரொம்ப ஏறிடுச்சின்னு தான் சொல்லணும். ஒரு கிலோவுக்கே வந்து பார்த்திங்கன்னா 60 ரூபாய் ஏறி இருக்குது. நான் வந்து ஹோல்சேல் கடையில் தான், பாரிஸில் தான் வாங்கினேன். ரீசண்டாக வாங்கும்போது வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு கிலோ வந்து 210 ரூபாய். இதே வந்து பார்த்திங்கன்னா உப்பு போட்டதும் இருக்குது, உப்பு போடாததும் இருக்குது. உப்பு போட்டது வந்து 210 ரூபாய், உப்பு போடாததுன்னு பார்த்திங்கனாக்கா அதை விட விலை அதிகமாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நான் எவ்வளோ வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிலோ சுண்டவத்தல் வந்து 150 ரூபா தாங்க இருந்தது. நான் ஒரு ரீசண்டாக ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி வாங்கும்போது 210 ரூபாயெலாம் கிடையாது, 150 ரூபா தான் இருந்தது. இப்போ ரீசண்டாக நான் வாங்கும்போது பார்த்திங்கன்னா 210 ரூபா, அந்தளவுக்கு வந்து விலை ஏறியிருக்கு. இதை வந்து எப்படி பேக்கெட் போடுறது அப்படிங்கிறதே ஒரு பெரிய கன்ஃபியூஷனாக இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து சுண்டவத்தல் வந்து நான் 15 கிராம் போட்டுட்ருந்தேன் ஒரு பேக்கெட்டில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 15 கிராம் நம்மளால் போட முடியாது. இப்போ எவ்வளோ போட முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 10 கிராம் தாங்க போட முடியும். ஏன்னா சுண்டவத்தல் வந்து அந்தளவுக்கு ரேட்டு ஏறியிருக்கு. இப்போ வெயில் காலங்கிறதுனால நல்லா வந்து இந்த வத்தல் ஐட்டம்ஸ்லாம் நல்லா ஓடும். மோர் மிளகாய் இதெல்லாமே நல்லா ஓடக்கூடிய ஐட்டம் தான். அதனால் இதுக்கு வந்து என்ன கவர் யூஸ் பண்ணணுன்னா, 4x4 கவர் எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஒரு பேக்கெட்டில் வந்து 10 கிராம் போட்டாக்கா போதும். 10 கிராம்னா ஒரு அட்டையில் வந்து 12 பேக்கெட் இருக்கும், ஒரு அட்டைக்கு வந்து 120 கிராம் வருங்க. அந்த மாதிரி நம்ம கேல்குலேஷன் பண்ணி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா 8 அட்டையும் 4 பேக்கெட்டும் வருங்க. அப்போ 8 அட்டை நம்மளுடைய ஹோல்சேல் ரேட் வந்து பார்த்தோன்னா, 8 அட்டை வந்து நமக்கு வந்து நம்ம ஹோல்சேல் ரேட் வந்து 35 ரூபான்னு கொடுக்குறோம். 35 ரூபா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேல்குலேட் பண்ணிக்கோங்க 8 அட்டைக்கு எவ்வளோ வரும்னு. கேல்குலேட் பண்ணாக்கா 8 அட்டை 4 பேக்கெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 292 ரூபா வருதுங்க. இந்த 292 ரூபாயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கவருக்கும் அட்டைக்கான செலவை வந்து மைனஸ் பண்ணணும். அப்படி பார்த்திங்கன்னா நான் வந்து 20 ரூபா மைனஸ் பண்ணிடுறேங்க. 20 ரூபா மைனஸ் பண்ணாக்கா உங்களுக்கு வந்து 62 ரூபாய் இருக்குங்க. இதில் நமக்கு வந்து லாபம் வந்து ஹோல்சேல் ரேட்டில் வந்து 62 ரூபாய் லாபம் கிடைக்கும். இதுவே ரீட்டெயில் பண்ணுறவங்களாக இருக்கிறீங்க, ஒரு அட்டை 45 ரூபான்னு போடுறீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா 10 ரூபாய் கிடைக்கும் ஒரு அட்டைக்கு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா 8 அட்டைக்கு உங்களுக்கு வந்து ஒரு 80 ரூபாய் எக்ஸ்ட்ராவே கிடைக்கும். அப்போ டோட்டலாக உங்களுக்கு இதில் வந்து லாபம் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 140 ரூபாய் கிடைக்குங்க. அந்த 2 ரூபாயை நான் இதில் ஆட் பண்ணல, அதனால் 140 ரூபா அப்படி சொல்கிறேன் நான். இப்படி தான் வந்து நம்ம வந்து கேல்குலேஷன் பண்ணிக்கணும். ஒவ்வொரு பொருளுக்கும் நம்ம வந்து எடை போடும்போது நமக்கு ஏதாவது லாபம் கிடைக்கிற மாதிரி தான் நம்ம கேல்குலேஷன் எடுத்துக்கணும். இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.